ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் மனசு காலியாக இருக்கா, அதாவது எம்டியாக இருக்கா, எம்டி ஃபீலிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் மனசு ஒரு ஒன்றுமே இல்லாமல், எதுவுமே உணர்வுகளே இல்லாமல், ஒரு காலியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக முக்கியமாக ஒரு 7 விதமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் விளக்க சொல்ல போகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக் சொசைட்டிக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஃபீலிங் ஆஃப் எம்டின்னு சொல்லக்கூடியது, மனம் காலியாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லாத போல், உணர்வுகளோ எண்ணங்களோ இல்லாத போல் ஒரு உணர்வு தோன்றுவது. இது எல்லாருக்கும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டாக்கா, இது பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, விளிம்பு நிலை கோளாறுன்னு இதை நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த மாதிரியான குணம் உள்ளவங்களுக்கு மனசு வந்து காலியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. ஸோ இன்னும் சில பேருக்கு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கோ அல்லது மன உளவியல் சிக்கல் இருக்கிறவங்களுக்கோ கூட இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். அது எப்படியானாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், என் மனசு வந்து ஒரு எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குது, ஒன்றுமே இல்லாத போல் இருக்குது அப்படின்னா அதை எப்படி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, 7 விஷயங்கள் பார்க்கலாம். முதல் விஷயம் ஒன்று என்னென்னாக்கா, உங்களுக்கு எம்டியாக இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் ஞாபகம் நினைவு கொடுத்து பார்க்கணும். என்ன நினைவு கூறணும்னாக்கா, இப்போ என் மனசில் நான் எந்த இமோஷனில் இருக்கேன்றதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும். அது கோபமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, விரக்தியாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், என்ன விதமான இமோஷன் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் எனக்கு இப்போ இருக்குன்றது நான் முதல்ல ரிமெம்பர் பண்ணி, நான் இந்த இமோஷனில் தான் இப்போ நான் கோபமாக இருந்துகிட்ருக்கேன், இப்போ நான் பயந்துட்ருக்கேன், இப்போ நான் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கேன், ஆமாம் நான் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கேன்றது நம்ம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப மனசுக்கு ரிமெம்பர் பண்ணணும். இப்படி நீங்கள் வந்து எந்த இமோஷனில் இருக்கீங்கன்றதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிங்கனாக்கா உங்கள் மனசு காலியாக இருக்க உணர்வுலேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம், அசிங்கம் அல்லது குறை கூறுதல். மற்றவங்க நம்ம மேலே பண்ணுறதில்ல, என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிறதுன்னு, இல்லை என்ன நானே குறை சொல்லிக்கிறது, ஷேம் வெக்கப்படுறது, அல்லது பிளேம், என் மேலே நானே பிளேம் பண்ணிக்கிறது, குறை சொல்லிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை விடுறது. அதாவது என் மேலே நான் மற்றவங்க என் மேலே குறை சொல்லலாம், என்ன நானே குறை சொல்லக்கூடாது, எது வேணால் லைஃப்பில் நடந்திருக்கலாம், அதுக்காக அசிங்கப்படக்கூடாது. அது வந்து மற்றவங்களை அசிங்கப்பார்க்கலாம், நீங்கள் அதுக்கு அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஷேமு மற்றும் பிளேம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து வெளியே வர்றது. யாரும் ஒன்றும் எல்லோரும் கரெக்டெலாம் கிடையாது, எல்லார் பக்கமும் தப்பு இருக்குது, எல்லார் பக்கமும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால் வந்து யாரும் கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. அதனால் நீங்கள் உங்களை குறை சொல்லிக்க வேண்டிய அசிங்கப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அதுலேருந்து வெளியே வர்றது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த எம்டினஸ் இருக்குல்ல, இந்த காலியாக இருக்கிற உணர்வு இருக்குல்ல, இது எப்போ ஆரம்பிச்சது, ஆரம்பத்துலேருந்து இல்லைல்ல, திடீர்னு தானே ஆரம்பிச்சது, திடீர்னு ஒரு வருஷமாக இருக்கலாம், 6 மாதமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம், 2 மாதம், 2 வாரத்துக்கு முடிய ஆரம்பிச்சுக்கலாம், எப்போ அது ஆரம்பிச்சது இந்த எம்டினஸ்ஸு அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஆரம்பித்து இது எப்போ ஆரம்பிச்சது, அந்த டைமில் என்ன சம்பவம் நடந்துச்சு லைஃப்பில், என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் பார்த்து, ஓ இதனால தான் நமக்கு இந்த எம்டினஸ் ஆரம்பிச்சது, இதனால தான் மனசு காலியாக இருக்குது, இந்த தோல்வியினால தான், இந்த அவமானத்தினால தான், இந்த விரக்தினால தான், இந்த பழிச்சோல்னால தான் இப்படி ஆரம்பிச்சதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆரம்பித்தோன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கான பாராட்டை, உங்களுக்கான மதிப்பை நீங்களே உங்ககிட்ட கொடுக்கறது, போதுமான அளவுக்கு கொடுக்கறது, கொடுத்து நிரப்புறது, ஃபில் பண்ணுறது, ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு உங்களுக்கான பாராட்டை நீங்களே கொடுத்து உங்களை ஃபில் பண்ணுறது. இப்படி ஃபில் பண்ணும்போது, நீ பெஸ்ட்டுடா, நீ சூப்பராக, நீ அழகாக இருக்கடா, நீ சம நாலேஜாக இருக்க, நல்ல புத்திசாலியாக இருக்குது, நல்ல டேலண்ட்டாக இருக்கு அப்படின்னு அது அதெல்லாம் இருக்கும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் பாராட்டு கொடுக்கும்போது, அதை நிவர்த்தி பண்ணும்போது, முழுமையாக கொடுக்கும்போது, அதில் திருப்தி அடையும் போது அந்த எம்டினஸ், காலியான மனநிலைன்றது வெளியே வர ஆரம்பிக்கும். அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம், மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி சில வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணால், நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்துதல் அப்படின்றது. இப்போ நான் என்ன வேலை செய்கிறனோ, இப்போ நான் படிக்கிறேன்னா அந்த படிப்பில் கவனம் செலுத்து, டிவி பார்க்குறேன்னா டிவி பார்க்குறது கவனம் செலுத்துறது, சாப்பிட்றேன்னா சாப்பிட்றதுல கவனம் செலுத்துது, விளையாடுறேன்னா விளையாடுறது கவனம் செலுத்துது, நடக்கிறேன்னா நடக்கிறதுல கவனம் செலுத்து, அதை என்ஜாய் பண்ணி முழுசாக திருப்தியாக பண்ணுறது. நான் இங்கே இங்கே உடல் மட்டும் இங்கே இருக்குது, சிந்தனை வேறு எங்கேயோ இருக்குது, நான் இங்கே இருக்கேன் ஆனால் வேறு ஏதோ பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படி இல்லாமல், நான் என்ன விஷயம் செய்கிறேனோ அது மேலே கவனம் வச்சு அதை திருப்தியாக ரசித்து ஃபுல்லாக முழு ஆர்வத்தோடு முழு திருப்தியோடு அந்த வேலையை செய்கிறது. நடக்கிறேன்,
திருப்தியாக அதில் கவனம் வச்சு நடக்கிறேன். டிவி பார்க்குறேன், அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். படம் பார்க்குறேன், அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். படிக்கிறேன், அதில் கவனம் செலுத்துறேன். விளையாடுறேன், அதில் நான் கவனம் செலுத்துறேன். தூங்குறேன், நான் தூங்க போகிறதுல மட்டும் கவனம் செலுத்தி, தூக்கத்து மேலே கவனம் செலுத்தி, அந்த தூங்கத்துக்கு முயற்சி பண்ணுறேன். இப்படி எதை செய்யணும் அது மேலே, அந்த நிகழ்காலத்தின் மேலே கவனம் செலுத்துது. கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்து தான் மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த காலியான மனசு நிவர்த்தி செய்யப்படுது, உங்கள் மனசு நிறைவடையுது. ஆறாவது விஷயம் பார்ப்போமா, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது புது விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறது. அது இதை ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு மொழியாக இருக்கலாம், ஒரு கலையாக இருக்கலாம், ஒரு ஆர்ட், அது எதுவாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், புது விஷயம், ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத விஷயம், அல்லது ஏற்கனவே பண்ணி விட்ட விஷயம், அது நீங்கள் திரும்ப ரிமெம்பர் பண்ணி அதை பண்ணும்போது உங்கள் மனசு, அந்த காலியான மனசு நிவர்த்தி செய்யப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் மேலே நீங்கள் புது ஸ்கில், புது திறமையை கற்றுக்கிறதுல நீங்கள் ஆர்வம் காட்டும்போது இந்த காலியான மனசு நிவர்த்தி அடையுது. ஏழாவது விஷயம், இதெல்லாம் எதுவுமே பண்ணி சரியாகலை அப்படின்ற பட்சத்துக்கு நிச்சயமாக ஒரு நிபுணர், ஒரு உளவியல் நிபுணரை நீங்கள், அருகில் உள்ள நிபுணரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் தொலைபேசி மூலமாக நீங்கள் அவங்கள அணுகலாம், அல்லது அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு உளவியல் சிகிச்சையில் இருப்பாங்க, அவங்களை நீங்கள் நேரடியாக மீட் பண்ணலாம். எல்லா சைக்காலஜி, எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்களை நீங்கள் மீட் பண்ணலாம். நீங்கள் நேரடியாக நீங்கள் மீட் பண்ணும்போதோ, அல்லது நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளும்போதோ, நீங்கள் இந்த மாதிரியான தொந்தரவு இருக்குன்றது நீங்கள் தெரியப்படுத்தும் போது, அதுக்கு நீங்கள் சிகிச்சை பெறும்போது நீங்கள் வெளியே வர முடியுன்றதை தெரியப்படுத்திக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையில் இருந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். நன்றி.